சென்னை மாநகர பேருந்தில் பள்ளி மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான நிலையில் பயணம் செய்யும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து எமது செய்தியாளர் பார்த்திபன் தொலைபேசி வாயிலாக தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம், இது குறித்தான கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. அநேக இடங்களில பேருந்து வசதி என்பது குறைவாகத்தான் காணப்பட்டு வருகிறது. அந்த நிலையில பார்த்தீங்கன்னா சென்னை இந்த பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து 800 வரை செல்லக்கூடிய இந்த சென்னை மாநகர 4 எண் தடம் கொண்ட அந்த பேருந்து பள்ளி மாணவர்கள் சாகசத்தில் ஈடுபட்டு ஆபத்தான முறையில பயணம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து மிகவும் பார்க்கக்கூடிய பிரதான பேருந்து நிலையம் என்று சொல்ல போனால் இந்த பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து அநேக இடங்களுக்கு சென்னை புறநகர் பகுதிகளாக இருந்தாலும் சரி, சென்னை பகுதியில் இருந்தாலும் சரி, அநேக இடங்களுக்கு பேருந்து வசதிகள் என்பது இயக்கப்படுகிறது. அந்த வகையில இந்த 800 வரை செல்லக்கூடிய இந்த சென்னை மாநகர பேருந்துல ஆபத்தான முறையில் ஏனென்றால் 4 எண் தடம் கொண்ட பேருந்து அதிகமாக இயக்கப்படாததால் அந்த பேருந்துல அதிகப்படியான கூட்ட நெரிசலால் இந்த பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில தற்போது பயணம் செய்து வருகின்றனர். குறிப்பாக இது போல ஆபத்தான முறையில பயணம் செய்வதால் பல விபத்துகள் ஏற்படுவதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் நமக்கு தெரிவிக்கின்றன. குறிப்பாக அனைத்துல பார்த்தீங்கன்னா இந்த புரட்சவாக்கம் இருந்தாலும் சரி, இந்த சென்னை ஐநாவரம் இருந்தாலும் சரி, அநேக பகுதிகளில இது போன்ற ஆபத்தான முறையில பேருந்து வசதி இல்லாததால் படிக்கட்டுல பயணம் செய்தவாறு சாகசங்கள் செய்து கொண்டு இந்த பள்ளி மாணவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிகிறது. தற்போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளை தெரிகிறது. அவர்கள் அந்த காலையில தங்கள் கால்களால் விளையாடி கொண்டு ஆபத்தை உணராமல் பயணிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதனால் பல விபத்துகள் ஏனென்றால் படிக்கட்டுல தொங்கியவாறு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. பல விபத்து ஏற்படுகிற சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. இதை உடனடியாக கருத்தில் கொண்டு தமிழக போக்குவரத்துறை அதிகாரிகள் இதை வந்து கவனத்தில் வைத்து மாநகர பேருந்து இது போல படிக்கட்டில் சாகசம் செய்து கொண்டு கூட்ட நெரிசலால் படிக்கட்டை தொங்கியவாறு செல்லக்கூடிய இந்த பள்ளி மாணவர்களுக்காக பேருந்து கூடுதலாக பேருந்துகள் இயக்க வேண்டும். ஏனென்றால் தற்போது ஆபத்தான முறையில பயணம் செய்யக்கூடிய இந்த பள்ளி மாணவர்களுடைய வாழ்க்கை என்றால் எதனால் ஒரு விபத்து ஏற்பட்டால் ஒரு வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆகிவிடும். இதனால் தற்போது கருத்தில் கொண்டு அதிக பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களுடைய கோரிக்கையாகவே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மனித பார்த்திபன், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.